என்ன பார்க்க போறோம்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்டன்ட் கான்செப்ட். இது வந்து நம்ம குரூப் டூ மெயின்ஸ்லயும் வந்து இருக்கு. அதே போலனா குரூப் ஒன் மெயின்ஸ்லயும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லா. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து இதை பத்தி கேட்கறது அதிக வந்து வாய்ப்பு இருக்கு இல்லா. ஸோ வந்து என்ன இது நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம். இது என்ன பயாலஜிக்கல் கன்சர்வேஷன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து சில ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. நேச்சர் மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக வந்து பயோடைவர்சிட்டி வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. அது ஒவ்வொரு நிறைய கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. அந்த டிடி பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதை வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இந்த யூஎன்சிபிடி தான் என்னன்னா ஒரு ட்ரீட்டி மெயினாக எதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த மாதிரி நிறைய வந்து இன்டர்நேஷனல் என்வரன்மெண்ட் கன்வென்ஷன்ஸ் வந்து இருக்கு, ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்கு. அது வந்து யூஎன்சிபிடியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. மெயினாக வந்து எது சார்ந்த விஷயம்னா என்வரன்மெண்ட் சார்ந்த விஷயம், என்வரன்மெண்ட் ஈக்கோலஜிக்கு பயோடைவர்சிட்டி சார்ந்த விஷயம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது ஓகேங்களா. இது எப்போ சைன் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏர்த் சமயம். இது வந்து ஒரு மல்டிலேட்டரல் ட்ரீடி, நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஒரே சமயத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எப்போ சைன் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏர்த் சமெட் ரியாடோ ஜானரியோ இங்கே 1992. அடிக்கடி வந்து இது நிறைய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் இதில் வந்து யாருக்குமே கேட்டுருந்துருப்பாங்க. இது புக்கில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்களோ இல்லையோ, இது வந்து அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின் பயோடைவர்சிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இது தான் வந்து பார்ப்பாங்க பயாலஜிக்கல் கன்சர்வேஷன் எப்போ வந்து அந்த டிடி வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சிபிடின்னு வந்து சொல்லலாம். டேரக்டாக ஒன்னோட ரியாடோ ஜென்ரியோ 1992 இது அப்படியே வந்து கேட்கலாம் இல்லை. ஸோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுதான் இல்லை. அதே போல் இந்த மீட்டிங்கில் தான் இன்னொன்று வந்து பண்ணியிருப்பாங்க. கிளைமேட் சேஞ்ச் வந்து அட்ரஸ் பண்ணுறதுலையும் வந்து என்னன்னா சில கன்வென்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் இந்த இதில் தான் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லை. ஒன்று வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்லையும் இதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சில கிளைமேட் சேஞ்ச் வந்து அட்ரஸ் பண்ணுறதுலையும் சில டிடியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து முடிவு பண்ணாங்கன்னா இந்த சமயத்தில் தான் வந்து முடிவு பண்ணலாம். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் எதுனா சிபிடி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லை. எதுக்கடியில் வருதுன்னா யுனைடட் நேஷன் என்வரன்மெண்ட் ப்ரோக்ராம் கடையில் வந்து வருது. யுனைடட் நேஷனே இதை வந்து பண்ணலாம். இது வந்து எப்படி சொல்லலாம்னா யுனைடட் நேஷன் சிபிடினே சொல்லலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா 196 கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. எப்போ வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க பார்ட்டியாகவும் இருக்குது, எப்போ ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1994 வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுபடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்கு. இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஆக்டாக வந்து கொண்டு வரணும், சில ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுபடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2003 அடுத்த வருஷமே வந்து என்ன பண்ணாங்கன்னா 2003 ஸ்டாச்சுரி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது ஓகேங்களா. ஸோ வந்து இந்த கன்வென்ஷன்ஸ் வந்து யாருக்கு வந்து இது வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து பார்த்தாங்கன்னா யார் அதெல்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து லீகலாக பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து கவர்னிங் பாடியாக வந்து செயல்படும். எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்தந்த கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட செக்ரட்டரி ஸோ சிபிடிக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்க்கு வந்து செக்ரட்டரி வந்து இருக்குது. எங்கேன்னு பார்த்தா மான்ட்ரியல் கனடா. ரெண்டே ரெண்டு யுனைடட் நேஷன் மெம்பர்ஸ் தான் வந்து இன்னும் ராட்டிஃபை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று யுனைடட் ஸ்டேட்ஸ், இன்னொன்று வந்து வேட்டிகன். அது பர்சனல் ரீசனுக்காக ஏதோ ஒரு இது அந்த அந்த மிஷனில் வந்து அவங்க அப்ஜெக்டிவ்ல வந்து அவங்களோட பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்கனால அவங்க இன்னமும் சைன் பண்ணாமல் இருக்காங்க யுஎஸ்ஏ அண்ட் வேட்டிகன் ஓகேங்களா. 1992 ஏத் சமயத்தில் வந்து முக்கியமான ரெண்டு லேண்ட்மார்க் கேட்கணும் சொல்லிட்டேன். ஒன்று வந்து என்ன கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, இன்னொன்று கன்வென்ஷனல் கிளைமேட் சேஞ்ச். ரெண்டுமே எப்போ பண்ணாங்கன்னா இந்த இதில் தான் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து அந்த சம்மிட்லேயே வந்து 150 கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைன் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்பயே சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை கண்ட்ரிஸ் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 175 நேஷன்ஸ் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எத்தனை வந்து பார்ட்டிஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 195 கண்ட்ரிஸ் இல்லை பார்ட்டிஸாக அது எத்தனை இருக்குன்னா 195 மேலே இருக்குது. எத்தனை ராட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 175 மேலே இப்போதைக்கு ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. மெயினான எய்ம்லாம் நம்ம வந்து பார்த்துறோம் கிட்டத்தட்ட ஒன்று வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, இன்னொன்று சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் காம்பனன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ ஒரு பயோடைவர்சிட்டி இருக்குது, அதை நம்ம அந்த ரிசோர்ஸை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சஸ்டைனபிளாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலையும் வந்து என்னென்னா கோலாக வந்து இருக்குது. ஓகே, அந்த ரிசோர்ஸில் வந்து நமக்கு சில பெனிஃபிட் கிடைக்குது. அது எப்படி வந்து ஈக்குவலபிளாக ஷேர் பண்ணுறது, எப்படி ஃபேராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இல்லை எல்லாத்துக்கும் வந்து போய் சேர்ற மாதிரி எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலையும் வந்து என்னென்னா ஒரு கோலாக வந்து இருக்குது இல்லை. ஓகே, மெயினான ஐடியா என்னது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எல்லா கண்ட்ரிஸும் வந்து
இந்த பயோலாவல் இப்போ இந்தியா எப்படி வந்து பயோ டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததோ அதே போல் நேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வரணும் கன்சர்வ் பண்ணுறதுக்கு சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு. அதான் வந்து மெயினான எய்ம் ஃபார் சிபிடி. இல்லை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன என்ன நம்ம வந்து பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பயோடைவர்சிட்டி புரிஞ்சுக்கணும், யாராக இருந்தாலும் அதை வந்து புரிஞ்சுக்கணும், அதை வந்து அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் அசர்ட்டிங் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதோட வேல்யூ வந்து மக்களுக்கு வந்து புரியணும், கண்ட்ரீஸ்க்கு வந்து புரியணும், ஒரு ஆர்கனைசேஷன் தான் அவங்க வந்து புரியணும், அதை வந்து திரும்ப திரும்ப அசர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். இல்லை அது மட்டும் இல்லாமல் கன்சர்வேஷன் நம்ம பயோடைவர்சிட்டி அஸ் அ காமன் கன்சர்ன் ஆஃப் பாப்புலேஷன், எப்படி வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து ரொம்ப முக்கியமான வந்து இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்குறோமோ அதே போல் இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பண்ணுறதுலையும் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேலா, அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து அந்த பயோடைவர்சிட்டியோட பாப்புலேஷன் வந்து என்ன பண்ணணும்னா கன்சர்வ் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக வந்து அதோட பாப்புலேஷன் வந்து என்ன பண்ணணும்னா கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேலா, ஒரு இடத்துல வந்து பாப்புலேஷன் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் சொல்லலாம் அந்த பயோடைவர்சிட்டி, அந்த பயோடைவர்சிட்டி வந்து எவ்வளோ வந்து வேரியாகுது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இல்லை அந்த பயோடைவர்சிட்டி வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப வந்து ரிச்சாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து சரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், கன்சர்வ் பண்ணுறதுக்கும் சரி சஸ்டைனபிளாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் வந்தோன்னா பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் வந்து சாவரன் ரைட்ஸை வந்து என்ஷூர் பண்ணிக்குது. ஓகேலா, ஸோ வந்து பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாவரன் ரைட்ஸ் வந்து யார் கையில் தான் இருக்கலாம், ஸ்டேட் கையில் தான் வந்து இருக்குது, அதை வந்து அஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேலா, நம்ம ஜென்டிக் ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் சாவரன் ரைட்ஸ் யார் கையில் கையில் தான் இருக்குன்னா ஸ்டேட் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேலா, அது இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இன்னொன்று வந்து என்னென்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து ப்ரிகாஷனரி அப்ரோச். இல்லை இப்போ சப்போஸ் வந்து இப்போ நம்ம டைகர் இப்போ அந்த சீட்டா ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணுறோம், இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுறோம், இருந்தாலும் நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது வந்து திடீர்னு வந்து இந்த சீட்டா வந்து ஃபெயில் ஆகாமல் மற்ற ஆர்கன்ஸும் ஏதாவது வந்து மற்ற ஒயில் அனிமல்ஸை வந்து ஏதாவது வந்து பாதிக்கிற மாதிரி வந்து பண்ணுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு தான் வந்து என்ன ஒரு ப்ரிகாஷனரி அப்ரோச் வந்து இருக்கணும் அப்படிங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேலா, ஓகே, லோக்கல் கம்யூனிட்டிஸோட ரோலையும் உமனோட ரோலையும் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து நிறைய பயோடைவர்சிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ரோலோட அவங்க ரோலை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் இப்போ இருக்கிற எப்படி மெஷர் பண்ணுறோம், எப்படி டெவலப் பண்ணுறோம், எப்படி வந்து நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, நிறைய டேட்டா பேஸ் இருக்குது, நிறைய வந்து பப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரணும், அந்த அது அதுக்கு ஏற்ற சப்போர்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பயோடைவர்சிட்டி லாஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஷியலாக வந்து ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் வந்து குறிக்கோளாக வந்து இருக்கான். இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் என்னென்னா பயோடைவர்சிட்டி வேல்யூ புரிய வைக்கணும், அப்புறம் அந்த பாப்புலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த சாவரன் ரைட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அந்த இந்த பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் வந்து யாரோட சாவரன் ரைட்ஸ் அடியில் வரணும் ஸ்டேட்டுகளில் தான் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரிகாஷனரி அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணணும், லோக்கல் கம்யூனிட்டிஸ் உமனோட ரோலை வந்து புரிய வைக்கணும். இன்னொன்று வந்து என்னென்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கு அந்த டெக்னாலஜிக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் ஆகிற மாதிரி அதை வந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, நிறைய டேட்டா பேஸ் இருக்குது, நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணணும், நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி நிறையா வந்து ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதுதான் வந்து இது. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்பீஷியஸ் ஈக்கோ சிஸ்டம் மட்டும் இல்லாமல் ஜென்டிக் ரிசோர்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இல்லை ஜென்டிக் ரிசோர்ஸும் வந்து என்னென்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேலா, ஸோ ட்ரெடிஷ்னல் கன்சர்வேஷன் எஃபர்ட்டும் வந்து என்னென்னா எக்கனாமிக் கோலோட வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்டைனபிளாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னல் கன்சர்வேஷன் எஃபெக்ட்டும் வந்து என்னென்னா எக்கனாமிக் கோலோட லிங்க் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இல்லை ஸோ இந்த பாயிண்ட் ஏற்கனவே வந்து பார்த்துறோம். ஈக்குவிட்டபிள் அண்ட் ஃபேர் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ், ஸோ இது வந்து என்னென்னா இதுலேயும் வந்து பார்த்துறோம், அந்த கோல்ஸ்லேயும் வந்து பார்த்துறோம். இன்னொன்று வந்து என்னென்னா இது நார்மலாக இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டில் வந்து ரேப்பிடாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, அதையும் இது கவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இதோட ப்ரோட்டோகாலில் வந்து பார்த்தோன்னா பயோ சேஃப்டி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்ன பண்ணோம்னா பயோடெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் வந்து ரேப்பிடாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும், அதையும் இது கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணுறதையும் வந்து என்னென்னா இது வந்து கவர் பண்ணுது. ஏன்னா வந்து பயோடெக்னாலஜி வந்து ஏன் இதில் வந்து கவர் பண்ணாததுன்னா திடீர்னு ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சேஃப்டி ஏதாவது வந்து பாதிப்பு வந்ததுன்னா அதுக்காக என்னென்னா அதையும் வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை
சப்போஸ் வந்து யாராவது வந்து பெனிஃபிட் ஆகலாம்னா அது அந்த கான்ஃபரன்ஸ் அந்த சிஓபி குள்ள என்ன பண்ணிப்பாங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க, அந்த டெக்னாலஜி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை ஸோ பயோடெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கணும்